தேனி மாவட்டம் தாமரைகுளத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா மேரி என்பவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் சனிக்கிழமை இரவு பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலேயே பணிக்கூடம் உடைந்ததாக கூறப்படுகிறது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவருக்கு அதிகாலை 3:30 மணிக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும், 700 கிராம் மட்டுமே இருந்த அந்த குழந்தை சுவாச பிரச்சனையால் பிறந்த சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டதாகவும் செவிலியர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனை நடைமுறைகளுக்கு பிறகு நேற்று காலை 8:30 மணிக்கு இறப்பு தொடர்பான ஆவணங்களுடன் குழந்தையை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு தந்தை பிலவேந்திர ராஜாவிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை பெற்றுக்கொண்டு பிலவேந்திர ராஜா மற்றும் ஃபாத்திமா மேரி தம்பதியர் உறவினர்களுடன் கிறிஸ்தவ முறைப்படி குழந்தையை மயானத்தில் புதைக்க கல்லறை தோட்டத்திற்கு சென்றனர். அங்கு ஏற்கனவே குழி தோண்டப்பட்டு தயார் நிலையில் இருந்ததால் புதைப்பதற்காக தூக்கிய போது குழந்தையின் உடலில் அசைவு ஏற்பட்டுள்ளது. குழந்தை உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியடைந்த பெற்றோர் மீண்டும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு வென்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். குழந்தை இறந்ததாக கூறி ஒப்படைக்கப்பட்ட போது அலட்சிய போக்கில் இருந்ததாக கூறப்படும் 2 மருத்துவர்கள் 4 செவிலியர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பாலாஜிநாதன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள 3 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.